அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நான் போய் சிகரெட் வாங்கி வந்துடுறேன், நீ ரேடியோக்கு தண்ணி ஊத்தி வை. தெரியல இந்த ஆள் எதுக்கு ரேடியோல தண்ணி ஊத்தி சொல்றா? சரி, முத முதல்ல வேலை செஞ்சிருக்கோம், ஊத்தட்ட நம்மள இறக்கி விட்டு போயிருவா. எங்க ஊத்த சொல்றாங்களா, இங்க ஊத்த வேண்டியதானே நம்ம பிழப்பு. என்னடா புகை வருது, ரேடியோக்கு தண்ணி ஊத்தி சொன்ன ஊத்துனியா? ஊத்தி தானே. எதுல? நீங்க ஏன் ரேடியோல தண்ணி ஊத்தி சொன்னீங்கன்னு தெரியல, இருந்தாலும் உங்க பேச்ச மீறக்கூடாது பாத்தீங்களா, அதான் ஊத்திட்டேன். டேய் என்னடா கேட, பாருங்க ஏண்டா ரேடியோவுக்கும் லாரி கூட்டிருக்கிற ரேடியோக்கு வித்தியாசம் தெரியாம 15 வருஷமா நீ எங்கடா கிளீனரா இருந்த? முனியாண்டி விலாசம். முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே. வேற என்ன சொன்னேன்? ஹோட்டல். என்ன அங்க டேபிள் கிளீனரா இருந்தேன். ஏண்டா டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா? என்னடா வித்தியாசம், ரெண்டும் துடைக்கிறதா? அது டேபிள், இது லாரி. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, நீ போ. அண்ணா டேய் போடா. சொன்னா கேளுங்க, நான் ஒரு அண்ணா தானே, கொஞ்சம் இறக்கம் கேட்டுக்க. அண்ணா ஏன் அழுறீங்க? இட்லி பாட்டி, இட்லி எவ்வளவு? எட்டணா. எட்டணாவா? என்னப்பா மோந்து பாக்குற? இல்ல இட்லி நல்லா இருக்குமா? நீ ஊருக்கு புதுசா? பாட்டி இட்லிய சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்டி காசு வேணாம். அப்ப ரெண்டு இட்லி வை. பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்த காசு வேணாம். இட்லி சாப்பிட்டேன், நல்லா இல்ல எப்படி காசு கொடுக்கறது, என்ன நியாயம்? இது நியாயம் பாட்டி? ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாம? 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்கற? அண்ணே பாட்டியை பார்த்தா பாமா இருக்கு. சரி, ஒரு இட்லியா நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒன்னா சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லைண்ணே. உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க? இனிப்பு இனிப்பு இருக்கிற சுயண்டா சுயாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படி பொழைக்கிறது? நீங்களா? கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல, நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேகரீட்ல எடுத்து வை. டடடடா,
நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்குண்ணா? புதையில் எடுக்க, புதார் இருக்கா போவாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவை. என்ன வாங்கல? இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரம்மாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரோம்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு. கணக்கே இல்ல, எங்க குலத்தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானவாதா. அடேங்க அப்பா, கோடி கணக்கான ஏக்கர் உங்க குலத்தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்துட்டாரா? ஆமண்ணே. கோடி கணக்கான ஏக்கர் உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ, நீ அதெல்லாம் விட்டுட்டு எட்ட நாவுக்கு நாலு நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கற. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்சு எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்க, போய் நாஸ்தா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க என்ன? நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ என்னடா பண்ற? டேன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் இல்ல. ஆமாண்டா, நீயும் வந்ததுல இருந்து நாயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற, பேயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற. உண்மையிலேயே அவன் பேரு தான் என்னடா? ராஜாதி ராஜா, ராஜா மார்த்தாண்டா, ராஜ குலத்துங்க, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜர். உலகத்திலேயே அழகான சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமாடா? லண்டன். நாலே எழுத்துல சாட்டா வச்சிருக்கான். நீ தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத லாரி கிளீனர் பையன், ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரை வச்சுட்டு அதை நாங்க மூச்சை பிடிக்க கூப்பிட்டாதான் நீங்க திரும்பி பாப்பீங்களா? அப்படிப்பட்ட நாயெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. இந்த பார், டயர்னு கூப்பிடுவேன், நீ உடனே திரும்பி பாக்கணும், இல்லன்னா வேலைக்கு தேவையில் ஓடி போயிரு. என்ன சொல்ற? சரிங்க. டயர், 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 டயர். பாம்புடா! ஆமனே. என்ன நம்ம பாம்புங்கிறோம், இவன் ஆமைங்கிறான். ஏய் நல்லா பாடுறா, பாம்புடா! ஆமனே. ஏய் நல்லா பாட்டு சொல்றா, பாம்புடா! ஆமனே. ஏய் அங்க பாடுறா, பாம்புடா! ஆமனே. பேசிங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு சொல்லிதான் இந்த வீட்டையே எழுதி வச்சேன். எத்தனை நாளைக்கு என் சமையலையே சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. அதுக்கெல்லாம் நேரம் வர மாட்டோமா பாட்டி? நேரம் வரதுக்குள்ளயே நான் செத்து போயிடுவேன் போல இருக்குத பாட்டி. அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி, என் மனசு தாக்காது பாட்டி. பாட்டி, பாட்டி, பாட்டி! என்ன நீங்க அறியாம மூச்சு இப்படி கொண்டுட்டீங்களே? டேய், பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லுச்சு, வாய பொத்துல செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வாய பொத்துலயே பாட்டி செத்து போச்சு. அதெல்லாம் கிடையாது, பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லிச்சு, அதனால தான் வாய பொத்துல. அதெல்லாம் கிடையாது, நீங்க வாய பொத்துலயே பாட்டி செத்து போச்சு. டேய், என்ன என்ன குறகாரன்னே முடிவு பண்ணியா? என்ன, எந்த கோர்ட்ல வேணாலும் சாட்சி சொல்லுவே? ஓ, கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா? என்ன தண்டனை தெரியுமா? 20 வருஷம் இல்லாட தூக்கு. டேய், ஒரு அநாதைக்காரன் அதை ஹெல்ப் பண்றா? இந்த டயலக்கே யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே. மேல்நாட்டுல பெர்னாட் சார் சொன்னாரு. ஓஹோ, அதுக்கப்புறம் பரதேசி நாய நீ தாண்டா சொன்ன. டேய், காப்பாத்துறா. சரி காப்பாத்துற, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன், காலையில ரெண்டாயி மத்தியானம் ஒண்ணாவியா? சோ, எனக்கு கோவம் வர முடியா, கேனத்தனமா எதுவும் செய்யக்கூடாது. சரிடா. என்ன டாவா, எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது வாய் வலிக்குதுரா? என்னடா துக்கம், செத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. வாடி வாடி தலகுன,
இந்த வீட்டுல குறுக்க சேவர் வச்சு ஆளுக்கு பாதிய எடுத்துக்கிட்டு சொன்னி அதுக்கெல்லாம் போயிட்டியே. இதுடா புதுக்கற எப்படா சொன்ன கிழவி, நான் தனியா இருக்க சொல்லிச்சு, அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்தேன். ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டிய வரும். வேணாண்டா, நீ குறுக்க செவரு வச்சுக்கடா. ஏ கிழட்டு முண்டா, நான் லாரி ஓடிட்டு வார கணக்கு வெளியூர் போவேன், அப்பெல்லாம் நீ செத்து தொலைய கூடாதா? நான் வாய பொத்துன்னு நீ பொட்டுட்டு போய் இந்த மாதிரி நாய்கிட்டல எங்க மாட்டு விட்டுட்டிய. பாரு, நடு வீட்டுல போன கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸ் சர்வீஸா? பாரு, வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்கான். ஏ பாதிலே விட்டுட்டு போற. ஐயோ ஐயோ, என்னடா ஆச்சு? என்ன ஏன் வர? இந்த இட்லி பார்த்தது நம்ம பாட்டுங்க வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்க? என்ன, நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லிச்சு, நீங்க தான் வாய பத்தி. டேய், யாரா கடக்கற? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லி வைக்க கூடாது. சரி சரி. டேய், இட்லி 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 இட்லியா சாப்பிடுங்க. இட்லி வருவா பிச்சு போடும் பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா? பத்து இட்லி பார்சல் கட்டுப்பா. என்னது, பத்து இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன், இட்லி கேப்பேன். என்ன தீக்கட கர்ற? என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அதடா தெரியாம போச்ச. இல்ல, எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது, அதனால கொஞ்சம் தட்டு தரையா? தாராளமா, உனக்கு இல்லாததா? இந்த கொஞ்சம் மணிய கூட. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா, பெருசா வை. டேய் மன்னாரு, ஒரு டீ கூட. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்க தெரியலையா? ஏன் கடந்தோல தாங்க முடியாம கடையை முட்டு ஊற விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தை வராதண்ணே. எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர், வாய திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா, இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. ஆட பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டான்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்பட்டி, தூளாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தான்டா ஆயுதம். அவங்க தான்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி, இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? பாவி, அவன் ஏடா ஓடமான பையா, ஏதாவது எசுக்கு பசுவார். என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனே, லாரி வெடிச்சு போச்சுன்னே. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுலண்ணே, இந்த தீக்கடக்காரர்தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா தொடர்ந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேன எடுத்து காமிச்சேன்னே, ஒண்ணு ஆகலண்ணே. அப்புறம் டோர் தொடர்ந்து காமிச்சேன்னே, அப்பவும் ஒண்ணு ஆகலண்ணே. இந்த சைட்ல உருண்டையா நீளமா, அதுக்கு பிறண்டே அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போலண்ணே, கற்பூர கட்டிய உள்ள போட்டேன், வெடிச்சு போச்சுன்னே. அட பாவி, டீசல் டேங்க் கூட கற்பூர கட்டி போட்டியா? பாட்டி பாட்டி பாட்டி, போடா. அதான பார்த்தேன். டேய் வாடங்க, வேணாம் வாடங்க, வேணாம் இருக்கு, நான் வாடங்க, வேணாம் வாடங்க, கற்பூர கட்டி குடுங்க, கற்பூர கட்டி, கற்பூர கட்டி குடுங்க. கற்பூர போலீஸ் தேடுதுனே? என்னையடா போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிசை எல்லாம் பத்தி எரியுது, போலீஸ் உங்களை தேடுதுனே? இன்னது குடிசை எல்லாம் பத்தி எரியுதா? ஆமாண்ணே. ஆயுத பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடு. நீ இனிமே நீ ஆயுத பூஜை கொண்டாடுவே. ஆயுத பூஜை, ஆயுத பூஜை, ஆயுத பூஜை. இதான் பொண்ணோட அப்பா. வணக்கம்மா. வணக்கம். டேய் அப்பாடா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க பொண்ணாவது ஒல்லியா இருக்குங்களா? பயப்படுற மாதிரி இருக்கு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே ஒருவனை தான், நல்ல அழகன் என்பே,
கும்பிட்டுக்கம்மா. பேசிக்கிட்டு இருங்க, நான் பொண்ணுகிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ வாடி. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி அழுகிற? அது இல்லன்ன, மனுஷனோட மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது திட்டியோ அடிச்சோ எனக்கு கோவம் வந்து நீங்க பாட்டிய கொண்ட விஷயத்தை போலீஸ்ல சொன்னா நீங்க தூக்குல தொங்குவீங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்னாகும்? அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மகாலட்சுமா இருக்காரா? அதனாலதான் சொல்றேன், மகாலட்சுமி இவ்விதமே ஆகிட கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுங்கற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அத நான் சொல்ல மாட்டேன், அதோ அவங்க அப்பா வர்றா, அவங்கிட்ட நீயே சொல்லு. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எந்த விஷயமா இருந்தாலும் என் தம்பி சொல்றபடிதாங்க நான் கேட்பேன். அதை நீங்க அவங்ககிட்டயே கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்கிட்ட கேட்டுங்க சார். என்ன சின்ன மாப்பிள, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் பாட்டியை கோ கொன்னது. பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? தர கடை குட்டி பண்ணல, ஏன் குட்டி பண்ணீங்க? நீ அங்க வந்து குடிச்சு உடல வேண்டாம், வீட்டை கூட்டிட்டு போன. அதான் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதோ செய்யணும் போல தோணுச்சு. ஏதாவது செய்யணும்னா தூக்கு போட்டு தொங்குறது அது முடியாத. சாரை வந்துச்சுடனே இந்த பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. இப்படியே சாப்பிட்டா அப்படியே ஹோட்டல்ல போய் ஏதாவது பிரியாணி ஆயிட்டு வா.